வணக்கம் நண்பர்களே, இது ராஜதானி மெயில். நான் உங்கள் ஆர்கே. இப்போ இந்த ஆயுத பூஜை நமக்கு ஒரு கட்டுமான நிறுவனத்திலேருந்து நம்மளோட நண்பர் அழைப்பு கொடுத்துருந்தாரு. கண்டிப்பாக நீங்கள் பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சரி, நம்ம நண்பரோட அழைப்பை ஏற்று அவங்களோட கட்டுமான நிறுவனத்தில் நடக்கிற ஆயுத பூஜைக்காக நம்ம கலந்துக்கலான்னு இருந்தோம். அப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் பூஜைக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கான வண்டிகள் எல்லாமே சுத்தமாக இருக்கிற மிஷின் எல்லாமே சுத்தமாக கழுவி பூஜைகளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆட்டோ வந்தது. ஆட்டோவில் வந்து ஆளுங்களும் இறங்கினாங்க. யாரன்னு பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அப்போ திருநங்கைகள் ஒரு நாலு பேர் அங்கே பூஜை செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ சரி, நம்ம இது கண்டிப்பாக அதை கவர் பண்ணியாகணும். நம்ம எந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம மூன்றாம் பாலினத்தவரையும் நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கான மரியாதைகள் நம்ம சமூகத்தில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தபோது இந்த மாதிரியான முக்கியமான நிகழ்வுகளை ஒரு பெரிய நிறுவனத்தோட அந்த ஓனரை வந்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள பூஜை செய்கிறதுக்காக அந்த வாய்ப்பும் கொடுத்துருந்தும் போது நமக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அதை நான் கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்காக அதை காட்டியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கட்டுமான நிறுவனத்தில் என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அது எல்லாமே பூஜைக்காக வச்சுருந்தாங்க. அந்த பூஜைகள் ஏற்பாடு பண்ணுறவங்க எல்லாருமே இப்போ நீங்கள் தெரியுது பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் திருநங்கைகள், இந்த பகுதியில் இருக்கவங்க தான். ஆனால் அவங்களை நம்ம முன்னிலைப்படுத்தி அவங்கள தான் பூஜைக்கான முக்கியமான ஆட்களாகவே அவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தார். அதே போல் இங்கே அங்கே அவரோட அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து அவ்வளோ பேரையும் அவர் வரவேற்பு கொடுத்துருந்தாரு. எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தாரு. அதன் அடிப்படையில் நம்மளும் ஒரு சிறந்த நண்பர் அப்படிங்கிற அவருக்கான நண்பர் அப்படிங்கிறதால நம்மளையும் கூப்பிட்டுருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பூஜைகளுக்கு அல்லது இந்த மாதிரியான விழாக்கள்கெலாம் போயிருக்கேங்க. ஆனால் அங்கேயும் கலந்துப்பாங்க, திருநங்கைகளும் கலந்துருப்பாங்க, மற்றவங்களும் கலந்துருப்பாங்க. ஆனால் அவங்க பொதுவான மனிதர்களாக எல்லாரும் கலந்துட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஆனால் முதல் முறையாக நான் இங்கே தாங்க பார்க்குறேன், இவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களையும் பூஜை செய்யவே அனுமதிச்சிருந்தாங்க. அந்த கட்டுமான நிறுவனத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளும் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். அப்போ அந்த வீடுகளுக்கு தேவையான அந்த கட்டுமான பொருட்கள்லாம் இருந்தது. அது அங்கேருந்து நம்ம நிறைய பார்க்கும்போது தெரிஞ்சுது. ஹாலோ பிரிக்ஸ் கல் இருந்தது, அதே போல் அந்த சிம்னி இருந்தது. அப்புறம் நிறைய அந்த கட்டுமான நிறுவனத்துக்கு சொந்தமான டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் வெஹிக்கிள்ஸ் இருந்தது. அதில் ஒர்க் பண்ணுறவங்க உறவினர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. இதில் முக்கியமான ஹைலைட்டே என்னென்னு சொன்னீங்கன்னா, திருநங்கையில் கூப்பிட்டு வந்து ஒரு பெருமதிப்போடு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தது தான். உண்மையிலேயே அவரும் பாராட்டக்கூடியவர் தான். அந்த நிறுவனத்தோட திவ்ய ஏஜென்சியோட நிறுவனத்தோட ஓனர் ராஜேந்திரன் உண்மையே ரொம்ப பாராட்டக்கூடியவர், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர் தான். நம்ம போயிருந்தோம் இந்த ஏஜென்சி, திவ்ய ஏஜென்சி எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான், அதுவும் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து இருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர். நம்ம ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இருக்கும். நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரங்க செடிமலை போகிற வழியில் நம்ம கட்டுமானத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அதையும் அப்படியே பார்த்தோம். அவங்க நிறுவனத்தில் இங்கேருந்து மணல், ஜல்லி, செங்கல் எல்லாமே இங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க. அப்புறம் இவங்களே அப்புறம் என்ன நண்பர்கிட்ட அவரோட தொழில்முறையாக அவர்கிட்ட நம்ம பேசும்போது தெரிஞ்சது, அவர் பில்டிங்ஸ் எல்லாமே குறைஞ்ச பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் நடுத்தர மக்களுக்கு, குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு தகுந்தாற்போல் அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க வீடுகளும் கட்டி கொடுக்குறாங்க. கிராமப்பகுதியிலையும் கட்டி கொடுக்குறாங்க, நகரப்பகுதிகளையும் அவங்க கட்டி கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வீடுகளுக்கு தேவையான ஜாமான்லாம் அங்கேயே ரெடி பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே அந்த விலை எப்படின்னா, நம்ம சொந்த இடத்துல நம்மளே தயாரித்தோம் அப்படின்னா நம்ம குறைவான மார்ஜின் வச்சு மக்கள் கொடுப்போம் இல்லையா. அதே வேறு வேறு இடத்துலருந்து நம்ம கொடுத்தோம்னா அது இடைத்தரகர்கள் அவங்க இவங்க மாறி மாறி வரும்போது நமக்கு விலை அதிகமாகிடும். அதனால் இவரே சொந்தமாக எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. ஜல்லி இருக்குது, மணல் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எம் சாண்டு, பி சாண்டு எல்லாமே இருக்குது. அந்த ஏஜென்சியோடது திபி ஏஜென்சி எவ்வளோ பெருசு எழுதியிருக்காங்க பாருங்கள். டிராக்டரில் அங்கே வெஹிக்கிள்ஸ் நிறையா நிற்கிது. எல்லாமே பூஜை போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. நம்மளையும் கூப்பிட்ருந்தார் இல்லையா, அதுக்காகவே நம்ம கிளம்பி வந்துருந்தோம். இப்போ பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பூஜையில் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கேயும் அவங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு தந்தாங்க. முழுவதும் தெரியல இல்லைங்களா, கொண்டாடுறார் இல்லையா, அவர் கை தூக்குனார். அவரும் ஒரு பெரிய ஓனர் தாங்க. அவர் வந்துட்டு சரண் கிரிஸ் ப்ரொமோட்டர்ஸோட ஓனர் சரவண் அவர் தாங்க. இப்போ கிரிஸ் யாருன்னு கேட்குறீங்களா, அது நான் தாங்க. சரண் கிரிஸ் ப்ரொமோட்டர்ஸோட ஓனர் அவர் தான்.
அவரும் அந்த அழைப்பு கேட்டிருந்து அங்கே கலந்துட்டிருந்தார், நம்மளும் அங்கே கலந்துருந்தோம். தொழில் முறையை எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் நம்ம கலந்துருந்தோம். தெரியுதுங்களா, எல்லாருமே திருநங்கைகள் தான். அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு, அவங்கள தான் முழுசும் முழுவதுமே பூஜை செய்ய சொல்லியிருந்தார். ரொம்ப சிறப்பாக அவங்களும் பண்ணியிருந்தாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரியான பூஜைகள்லாம் அவங்க செய்வாங்க, அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா வரவேற்பு நிகழ்ச்சிகளையும் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நான் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது முதல் முறையாக அவங்க வந்துட்டு முழுவதும் பூஜை செய்கிறதுக்காக இவர் கொடுத்துருந்தார். உண்மையிலே பாராட்டு தகுந்தது தான். அங்கே இருக்கிற எல்லா இயந்திரங்களுக்கும் வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பூஜை போட்டிருந்தாங்க. இப்போ இந்த நிறுவனத்தோட வெளியில் இருக்கிற அந்த பதாகைக்கு அவங்க பூஜை போடுறாங்க. நமக்கு என்னென்னாங்க, நிறைய பகுதிகளில் மக்கள் தான் கொஞ்சம் சமூகத்தில் விழிப்புணர்வு இல்லாத பகுதிகளெலாம் இருக்குது. திருநங்கைகளில் கொஞ்சம் அவங்க பார்க்குற பார்வைகளே வந்துட்டு நமக்கே சங்கடப்படுத்துகிற அளவுக்கு இருக்கும். அதனால் அந்த பார்வைகள்லாம் மாறணும். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இந்த மாதிரி நம்ம சிறப்பு நாட்களில் அல்லது நம்ம வழிபாட்டு நாட்களில் இந்த மாதிரி இவங்களையும் நம்ம கூப்பிட்டு கலந்துக்க வச்சோம் அப்படின்னா அது நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுற மாதிரியான சூழ்நிலைகளும் இருக்க தான் செய்யுது. இவங்களும் இப்போ என்னென்னா திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இவங்க நிறைய அரசு பணிகள்லையோ மற்ற நிறுவனங்கள்லையோ அந்த மாதிரியான இடத்துங்களெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க, நல்ல படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சரியாக நல்ல தொழில்கள்லாம் தொழில் நிறுவனங்கள்லாம் இப்போ பணிபுரிகிற அளவுக்கு நிறைய இடங்களில் நாம் பார்க்கறத நேருது. நம்ம வெளியில் போகும்போதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய இடங்களில் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் பூஜைகளில் இப்போ தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். மற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறது அரசு பணிகளில் சப்ஜெக்ட்ற போலீஸ்லாம் நம்ம தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தபோது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கூட நான் நியூஸில் பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் முதல் முறையாக வந்துட்டு பூஜைக்கு அப்படிங்கிறத நான் இங்கே தான் பார்க்குறேன். அதனால் இது பெருமைக்குரிய விஷயந்தாங்க. அவங்களும் இறங்கி வந்துட்டு அந்த பூஜைகள்லாம் சிறப்பான முறையில் அவங்க செஞ்சுட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஆயுத பூஜை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்ம அந்த நம்ம நிறுவனங்களில் இருக்கிற எல்லா இயந்திரங்கள்லேருந்து வண்டிகள்லேருந்து வாகனங்கள்லேருந்து எல்லாமே சுத்தப்படுத்திட்டு அதுகளுக்கெல்லாம் பூஜை போட்டு அலங்காரப்படுத்தி ஒரு மரியாதை செய்கிற விதமாகவும் அதை வணங்குகிற விதமாகவும் நமக்கு வாழ்க்கை கொடுக்கறது தொழில் அப்படிங்கிற அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம வணங்கக்கூடிய நாள் அது. அந்த நாளில் இந்த மாதிரியான முக்கியமான நாட்களை இவங்களையும் கூட்டு வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இவங்க பூஜை செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பூஜை செய்கிற முறையை வச்சுருந்துருக்காங்க. அந்த முறையில் தான் அவங்க அந்த வழிபாடு முறையை செஞ்சிட்ருக்காங்க. அது நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அது
வித்தியாசம் அப்படின்னு நான் எதை வச்சு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பூஜைகள்லேருந்து இது கொஞ்சம் வேறுபட்ட முறையில் அவங்க வழிபாட்டு முறையில் நடத்துனாங்க. அதுதான் சொல்கிறோம். நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த நிறுவனத்தோட ஓனர் அவங்க சம்மந்தப்பட்டவங்களை எல்லோரும் நிற்க வச்சு அவங்க அந்த திருஷ்டிலாம் கழிக்கிறதுக்காக சுற்றிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு இது இவங்க விட்டுன்னு வச்சுருக்காங்க. இவங்களே வணங்கி அந்த ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான நிகழ்வுகளும் கூட இது நடந்தது. அதில் இவங்களையும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பொதுவாக ஈஸ்வரனோட ஒரு உருவம் அர்த்தநாதீஸ்வரன், அவர் வந்துட்டு பாதி ஆண் உருவத்துலேயும் பாதி பெண் உருவத்துலேயும் இருக்கிற அந்த அர்த்தநாதீஸ்வரன் போல் இவரும் அவங்களும் வந்துட்டு அந்த மாதிரியான உடல் அமைப்பு கொண்டவங்க தானே இல்லையா? அதனால் அந்த மரியாதை நிமித்தமாக அவங்ககிட்ட நம்ம அந்த ஆசீர்வாதத்தை அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. அவராகவே வதச்சு அந்த அதே போல் அவங்களும் இவங்களை அந்த நிறுவனத்தோட ஓனர் மற்றும் அவங்க குடும்பத்தை எல்லாருமே அவங்க ஆசீர்வாதம் செய்கிறாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது ஆச்சரியப்படுற வகையிலும் இருந்தது, அதே சமயத்தில் பெருமைக்குரிய விஷயமாகவும் இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மக்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. திரும்ப அந்த பூஜைகள்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்களுக்கான இந்த பொரிய கடலை சம்மந்தப்பட்ட பொருட்களும் கொடுத்து ரொம்ப மரியாதை நிமித்தமாக அவர் அவங்களுக்கு வழி அனுப்பி வச்சார். அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்து அப்படியே நம்மளும் வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிட்டோங்க. இந்த சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் இந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் எப்போ வந்து நம்ம நண்பர்கள் கூட இருக்கும்போது தாங்க இது சாத்தியமாகுது. நன்றி நண்பர்களே.